வணக்கம். எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். இன்னைக்கு நாம் பார்க்க போறது ஜனவரி 2021 நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் துணை அதிபராக பதவியேற்றுள்ள திருமதி கமலா ஹாரிஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய துணை அதிபர் யார் அப்படின்னா கமலா ஹாரிஸ். அடுத்தது த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஆஸ் கங்க்ராச்சுலேட்டட் மிஸ் கமலா ஹாரிஸ் ஆன் அசம்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் ஆஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அடுத்தது மேகாலயா மாநிலம் உருவான தினம் பிரதமர் வாழ்த்து. மேகாலயா மாநிலம் உருவான தினமான 21 ஜனவரி பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதே மாதிரி மணிப்பூர் மாநிலம் திரிபுரா மாநிலம் எல்லாமே இந்த ஜனவரி 21 தான் உருவாச்சு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நிலக்கரி சுரங்கத்தில் சிறந்த நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்காக நிலக்கரி அமைச்சரின் விருது உருவாக்கப்பட்டது. 2020 விருதுகளை இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் வடக்கு நிலக்கரி சுரங்க நிறுவனம் NCL, மத்திய நிலக்கரி சுரங்க நிறுவனம் CCL மற்றும் மேற்கு நிலக்கரி சுரங்க நிறுவனம் WCL ஆகியவற்றிற்கு மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பிரகலத் ஜோஷி வழங்கினார். நிலக்கரி சுரங்கத்தில் சிறந்த நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்காக நிலக்கரி அமைச்சரின் விருது உருவாக்கப்பட்டது. இந்த 2020 விருது இந்திய நிலக்கரி நிறுவனத்தினுடைய வடக்கு நிலக்கரி சுரங்க நிறுவனத்துக்கும் மத்திய நிலக்கரி சுரங்க நிறுவனத்துக்கும் மற்றும் மேற்கு நிலக்கரி சுரங்க நிறுவனத்துக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது அந்தமான் கடலில் கவாச் என்ற பெயரில் பாதுகாப்பு படைகள் கூட்டு பயிற்சி. அந்தமான் கடலில் கவாச் அப்படின்ற பெயரில் பாதுகாப்பு படைகள் கூட்டு பயிற்சி மேற்கொண்டிருக்குது. ட்ரைனிங் ஃபார் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் இன் அந்தமான் சி எக்ஸசைஸ் கவாச். அடுத்தது சிக்கிமில் அமைய உள்ள திரைப்பட நகரம் குறித்து மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் மூத்த அதிகாரிகள் விளக்கினர். ஸோ சிக்கிமில் திரைப்பட நகரம் ஒன்று அமைய உள்ளது, ஞாபகம் வச்சுக்கோங்க. திரைப்பட நகரம் சிக்கிமில் அமைய உள்ளது. அடுத்தது விக்கி எனப்படும் இந்திய தொழில் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் கடத்தல் போலியான நடவடிக்கைகளுக்கு எதிரான குழு ஏற்பாடு செய்திருந்த 7வது மாஸ்கரேட் 2021 கடத்தல் போலியான வர்த்தகங்களுக்கு எதிரான இயக்கத்தை மத்திய சுகாதார குடும்ப நல அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தொடங்கி வைத்தார். ஸோ பிக்கி அப்படின்னா என்னென்னா இந்திய தொழில் வர்த்தக சங்கங்களுடைய கூட்டமைப்பு தான். இது ரொம்ப முக்கியம். பிக்கி அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க, இந்திய தொழில் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பு. அதாவது பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய கடத்தல் போலியான நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு குழு ஏற்பாடு செஞ்சிருக்குது. என்ன அப்படின்னா மாஸ்கரேட் 2021 செவன்த் எடிஷன் ஆஃப் மாஸ்கரேட் 2021 ஆர்கனைஸ்டு பை பிக்கி FICCI இங்கிலீஷில் FICCI. அடுத்தது இயக்குனர் ஃபியர் ஃபில்மோனின் லாங் டைம் நோ சி திரைப்படம் 2 மனிதர்களின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை காட்டுகிறது. சிறிது காலம் காதலித்த இருவர் 9 வருடங்களுக்கு பிறகு ரயில் நிலையத்தில் எதிர்பாராத விதமாக சந்திக்கின்றனர். செலவிட வெறும் 80 நிமிடங்களே அவர்களிடம் இருக்கின்றன. கோவாவில் நடைபெற்று கொண்டிருக்கும் 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் செய்தியாளரிடம் பேசினார் ஃபில்மோன். ஸோ இயக்குனர் பியர் ஃபில்மோன் அவர்கள் திரைப்படம் லாங் டைம் நோ சி திரைப்படம் அது வந்து கோவாவில் நடைபெற்றக்கூடிய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட்டிருக்கிறாங்க. அந்த கதை என்ன அப்படின்னா 2 மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு தான். கொஞ்ச நாள் காதலிச்சுட்டு பிரிஞ்ச 2 பேர் திரும்பவும் ரயில் நிலையத்தில் சந்திச்சுக்கிறாங்க. 80 நிமிடங்களே அவர்களுக்கு இருக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இது யார் இயக்குனர் அப்படின்னா ஃபியர் ஃபில்மோன். படம் பேர் லாங் டைம் நோ சி. அடுத்தது 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் உலக மனோரமா பிரிவில்
பியர் பில் மூனின் லாங் டைம் நோ சி திரைப்படம் திரையிடப்பட்டது. ஸோ படம் பேரு லாங் டைம் நோ சி. யார் அப்படின்னா பில் மூனின் டைரக்டர். நகர வாழ்க்கைக்கு தள்ளப்பட்ட ஒரு குடும்பத்தின் கதையை விவரிக்கிறது அகாசா மை ஹோம் என இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் இயக்குனர் ராது சியோர்னி கூறினார். ஸோ அகாசா மை ஹோம் அப்படின்றது என்ன கதை அப்படின்னா, நகர வாழ்க்கைக்கு தள்ளப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய கதை தான். இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் இது திரையிட்டிருக்காங்க. இயக்குனர் யார் அப்படின்னா ராது சியோர்னிக் அவர்கள். 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் நடைபெறுகிறது. இதில் ரோமானிய இயக்குனர் ராது சியோர்னிக் இயக்கிய குறும்படம் வெளியிடப்பட்டது. ஸோ ராது சியோர்னிக் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ரோமானிய இயக்குனர். படம் பேரு அகாசா மை ஹோம். அடுத்தது, மதத்திற்குள்ளேயே உள்ள ஆதிக்கத்தை எதிர்த்து இஸ்லாமிய பெண்கள் போராடுவதை ஹோலி ரைட்ஸ் திரைப்படம் எடுத்துரைக்கிறது. இயக்குனர் திருமிகு பர்ஷா கடும். ஸோ மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை எதிர்த்து இஸ்லாமிய பெண்கள் போராடுவது தான் ஹோலி ரைட்ஸ் அப்படின்ற திரைப்படம் சொல்லுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் பர்ஷா கடும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, 51வது இந்திய பனோரமா படப்பிரிவில் திரையிடப்பட்ட ஹோலி ரைட்ஸ் திரைப்படத்தின் இயக்குனர் திருமிகு பர்ஷா கடும். ஹோலி ரைட்ஸ் திரைப்படத்தினுடைய இயக்குனர் பேரு பர்ஷா கடும். அடுத்தது, இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழாவின் 51வது இந்திய பனோரமா படமான அகிம்சை காந்தி சத்தியற்றவர்களின் சக்தி அகிம்சையின் வலிமையையும் தற்போது வரை அதற்கு ஏன் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. அகிம்சை தொடர்பான காந்தியின் கருத்து சர்வதேச அளவில் உலக தலைவர்களிடையேயும் அமெரிக்காவின் சிவில் உரிமை இயக்கத்திலும் போலந்து ஒற்றுமை இயக்கத்திலும் திரு நெல்சன் மண்டேலாவிடமும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற நிறவெறிக்கு எதிரான போராட்டத்திலும் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை இந்த படம் வெளிப்படுத்துகிறது. இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழாவில் அகிம்சை காந்தி அப்படின்ற திரைப்படம் திரையிட்டிருக்கிறாங்க. அடுத்தது, மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டும் அறவழியிலான இந்திய சுதந்திர இயக்கத்தின் தலைவராக அவரை கௌரவிக்கும் வகையிலும் எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தின் இயக்குனர் திரு ரமேஷ் சர்மா இவ்வாறு கூறியுள்ளார். ஸோ ரமேஷ் சர்மா அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. படம் பேரு அகிம்சை காந்தி. ரொம்ப முக்கியம், யார் டைரக்டர்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க, ரமேஷ் சர்மா. இந்த வீடியோ போட்டி தேர்வு மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக தற்போது கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க போட்டி தேர்வு எழுதுறதுக்கு இப்போ இருந்தே தயாராக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வும். நன்றி.